வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி பாருங்கள், முருங்கை இலையை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கட்டு முருங்கை இலை சுத்தமாக ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு, இந்த கம்பை இப்போ தண்ணியில் நல்லா அலசி எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி சுத்தமாக அரிச்சு எடுத்து வச்சுருக்குது. இதை இப்போ மிக்சி கப்பில் போட்டு நல்லா பவுட்ரு நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், கம்பை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் குறை குறைன்னு கொஞ்சம் குறைனையாக எடுத்துருக்கோம். இப்போ இதோட இந்த முருங்கை இலையை போட்டு லேசாக தண்ணி தொளைச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இப்போ ரெண்டையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. லேசாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பு மாவையும் முருங்கைக்கீரையும் ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். கீழ்த்தட்டை மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சதை தண்ணி கொதி வந்தோடனே இதில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதித்து நல்லா ஆவி வந்துடுது. இப்போ அப்படி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஆவியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கம்பு மாவும் முருங்கைக்கீரையும் நல்லா இந்த ஆவியிலையே வெந்துடணும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், தட்டில் மாற்றிட்டோம். இதை இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1 கப் சின்ன வெங்காய பொடியை வெட்டி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம கம்புக்கும் முருங்கைக்கீரைக்கும் முதல்லையே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கிடுது. இந்த சமயத்தில் இந்த வேக வச்ச கம்பு முருங்கைக்கீரை எடுத்து உள்ளே கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடுது. இப்படி உடச்சி விட்டோம்னா உதிரியாக ஆகிக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க, எந்த குழந்தையும் முருங்கைக்கீரையே வேண்டானே சொல்லாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரைன்னே குழந்தைங்களுக்கு தெரியாது, அதுங்களுக்கு தெரியாமையே சாப்பிட்றலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, டீ டைமுக்கு இதை செஞ்சு கொடுத்து கொடுக்கலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.